வணக்கம் ஸ்ரீவராயப்பித்தன் உங்கள் சண்முகம் சுவாமிஜி. நம்ம வீடியோ பார்க்குறது முன்னே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கல்யாண தடை, திருமண தடைகள், தொழில் தடைகள். இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு சிலவங்களுக்கு பொண்ணு பார்ப்பாங்க, பொண்ணு சரியாக அமையாது. அது மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு போய் தேடி போவாங்க, வேலை வாய்ப்புகள் கிடைக்காது, தடங்களாகவே ஏற்படும். தொழிலில் ரொம்ப தடங்கள் ஏற்படும். இது மாதிரி உள்ளவங்களுக்கு தொழில் தடைகள், திருமண தடைகள், கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த தேங்காய் வச்சு ஒரு தாந்திரியம் பண்ணுறதுங்க. இதெல்லாம் 100% வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிய முறை. இதை வச்சு எப்படி இந்த தடைகளை உடைக்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த வீடியோவில். இது மாதிரி ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு என்ன பண்ணின்னு கேட்டினா, இந்த எந்த நாளில் செய்யணும் கேட்டினா, அஷ்டமி, அதாவது தேவிபுர அஷ்டமி அந்த நாளில் செய்யணும். தேவிபுர அஷ்டமியில் இந்த தேங்காய் வந்து வாங்கிக்கிங்க. அதை இரவில் தான் செய்யணும், பகலில் செய்யக்கூடாது. யாருக்கு திருமண தடைகளோ, தொழில் தடைகளோ, இல்லை வெளிநாட்டு தடைகள் இருக்குது, வெளிநாட்டு சிலவங்களும் வெளிநாடு கிளம்புவாங்க, அவங்களும் இது தடங்களும் ஏற்படும். அது மாதிரி உள்ளவர்களுக்கு செய்யலாம். எந்த தடைகள் இருந்தாலும் செய்யலாம் நீங்கள். அது மாதிரி தான் இது ஒரு அற்புதமான தாந்திரியம் வர்றது. இதை வந்து இந்த அவங்க யார் தடைகள் இருக்கோ அவங்க தடை உள்ள ஆளை உட்கார வச்சு, கிழக்கு மோமா உட்கார வச்சு, இல்லைன்னா வடக்கு மோமா உட்காரவங்க உட்கார வச்சு, இல்லைன்னா இந்த தேங்காய் வந்து தலையில் வச்சு, ஒரு தேங்காய் நல்லா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு கேட்டிங்கன்னா, இந்த தேங்காய் மேலே வந்து அடுப்பு கறி இருக்கு பார்த்திங்கன்னா, அடுப்பு கறி, அந்த அடுப்பு கறியை வந்து அதை இடித்து பவுடர் பண்ணி இந்த தேங்காய் வந்து தண்ணி நினச்சிடணும். தண்ணி நினச்சிட்டு இது ஃபுல்லாக அந்த அப்ளை பண்ணிடணும். அந்த அடுப்பு கறியை அப்ளை பண்ணிவிட்டு இது என்னென்னா கண்ணு கரே ஆயிரும் தேங்காய். அதுக்கு பிறகு இந்த யாருக்கு அந்த தடைகள் இருக்கோ அவங்கள வந்து கிழக்கு மோமோ வடக்கு மோமோ உட்கார வச்சு, இந்த தேங்காய் வந்து தலைமையில் வச்சு, அது மேலே பச்சை கருப்புறம்னு கேளுங்க, பச்சை கருப்புறம் அதை வச்சு மேலே வச்சு மந்திரம் சொல்லணும். அந்த எரிய விட்டு மந்திரம் சொல்லணும். இந்த தேங்காய் மேலே வச்சு அந்த பச்சை கருப்புறத்தை கொளுத்தி நீங்கள் எரிய விட்டு மந்திரம் சொல்லணும். மந்திரத்தை சொல்கிறேன், இது ஒரு 21 முறையோ இல்லை 108 முறையோ சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தடைகள் விளையிடும். இப்போ நான் அதுக்கு உள்ள மூல மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் ஆதிமூல பைரவா அகோர சங்கர பைரவா, வில் முறித்து விஷத்தை உடைத்து சிங்கத்து மேலே ஏறி வந்த அங்கத்தின் தலை உடைத்தது போல சகல தடையிலும் அரு அரு ஆதி பைரவா ஆன தட அரவே ஸ்வாஹா. மறுபடியும் மந்திரம் சொல்கிறேன். ஓம் ஆதிமூல பைரவா அகோர சங்கர பைரவா, வில் முறித்து விஷத்தை உடைத்து சிங்கத்து மேலே ஏறி வந்த அங்கத்தின் தலை உடைத்தது போல சகல தடையிலும் அரு அரு ஆதிபைரவானை தட அரவேஸ்வாகா. இந்த மந்திரத்தை 108 உரு கொடுக்கணும். அப்படின்னா 21 உரு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த தேங்காவை எடுத்து இடதுபுறம் வலதுபுறம் சுற்றி உச்சேந்தியில் போய் உடச்சிட்டு வந்துடணும். அதுக்கு பிறகு உப்பு மஞ்சள் கை கால் கழுவிடணும். உப்பு தண்ணியில் கை கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளே போயிடணும். வீட்டில் போய்த்து சாமி ரூம்பில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு மறுநாள் காலையில் போய்த்து காலபைரவர் போய்த்து செவ்வாறளி பூ போட்டு சாமியை கும்பிட்டு நாய் அதோடய வாகனம் சொல்லக்கூடிய அந்த நாய்களுக்கு காலபைரவர் வாகனம் அந்த நாய்களுக்கு என்ன பண்ணிங்கன்னா ரொட்டி பிஸ்கட் வாங்கி போட்டு நீங்கள் சாமியை கும்பிட்டு திரும்பி பார்க்க வர வேண்டியதான். அது பிறகு உங்களுக்கு ஒரு 20 நாள்லேயே உங்களுக்கு எல்லாமே தடங்கள் ஏற்பட்டப்பெல்லாம் உடனே நடக்கும். இது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரி முறை. இதை எல்லோரும் பயன்படுத்திங்க. இப்படிக்கு ஸ்ரீவராயப்பித்தன் உங்கள் சண்முக சுவாமிஜி. கனவு மலை வசியம், தொழில் வசியம் வேணுங்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.